கிட்டத்தட்ட 5.18 பாருங்கள். குவியங்கள் +(-2,0) மற்றும் முனைகள் +(-3,0) உடைய நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்க. ஃபஸ்ட்டு கிராஃப் போட்டுக்கலாம். இதிலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே எக்ஸ்எச்எல் மட்டும் தான் கொடுத்துருக்கு. அதாவது முனைகள் தான் ஃபஸ்ட்டு குறிக்கணும். +(-3) எக்ஸ்எச்எல் -3 இந்த சைடு, +3 இந்த சைடு வச்சுங்க. ஓகேவா? இப்போ முனைகளுக்கு ஏற்ற மாதிரி நீள்வட்டம் வரைஞ்சிருவோம். ஓகே, முனைகளுக்குள்ளே தான் குவியம் வரும். குவியம் வந்து +(-2), இங்கே -2, இந்த வந்து +2. ஓகேவா? இது வந்து குவியம், இது வந்து -3,0, இங்கே வந்து +3,0. நீள்வட்டத்தின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஏ டேஸ்னா இது வந்து ஏ. ஓகேவா? இது வந்து எஸ் டேஸ்னா இது வந்து எஸ். இங்கே வந்து சி, மையம் வந்து 0,0. இப்போ இதிலேருந்து இந்தாண்ட எடுத்தால் எஸ் டேஸு, இதிலேருந்து இந்தாண்ட எடுத்தால் எஸ்ஸு. அப்போ எஸ்ஸுக்கும் எஸ் டேஸுக்கும் இடையே உள்ளது. ஓகேவா? இதை வந்து சீன்னு நம்ம பேர் கொடுப்போம். ஓகேவா? முனைகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஏனும், குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் சீனும் கொடுப்போம். அப்போ இந்தாண்ட ஒரு சி, இந்தாண்ட ஒரு சி இருக்குது, ரெண்டு சி. அப்போ ரெண்டு சியோட வேல்யூ என்னென்னா, இதிலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம், இதிலேருந்து ரெண்டு அலகுகள் இந்தாண்டையும் இந்தாண்ட ரெண்டு அலகுகளும். ஓகேவா? -2 +2 ரெண்டையும் கூட்டினா நம்ம -2 +2 கூட்டினா 0 ஆகும். ஆனால் நமக்கு எப்படி கணக்கு எடுக்குன்னா, இதிலேருந்து ரெண்டு அலகுகள், இதில் ரெண்டு அலகுகள், இடப்பக்கம் 2 அலகு, வலப்பக்கம் 2 அலகு, மொத்தம் 4 அலகுகள். அப்போ ரெண்டு சியோட வேல்யூ 4. அப்போ சி ஈக்குவல் டு இந்த ரெண்டு, இந்தாண்டா வகுத்தில் வரும், சியோட வேல்யூ 2. ஏன்னா இந்தாண்ட 2 அலகுகள், இந்தாண்ட 2 அலகுகள், தனித்தனியாக பார்த்தோம்னா சியோட வேல்யூ 2. அதே மாதிரி ஏஏடஸ் அது வந்து 2A எடுப்போம். 2A அளவு இந்தாண்ட பார்த்தா 3 அலகுகள் வரும், இந்தாண்ட பார்த்தா 3 அலகுகள், மொத்தம் 6 அலகுகள். அப்போ ஏவோட வேல்யூ 6/2 = 3. ஏ வந்து இந்த சைடு எடுத்தாலும் 3 அலகுகள் இருக்கும், இந்தாண்ட எடுத்தாலும் 3 அலகுகள் இருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ இருக்குது. நமக்கு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ தான் வேணும் நீள்வட்டத்தின் சமன்பாடுக்கு. அப்போ b² = a² - c². நமக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். b² = a², ஏவோட வேல்யூ 3² - c² 2. 3² 9 - 2² பண்ணால் 4, 9 - 4 போயிடுச்சுன்னா 5, b² வேல்யூ 5. ஓகேவா? அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் வந்து நெட்டச்சு, சரி நெட்டச்சு, ஏன்னா எக்ஸ்எச்சில் தான் டைக்ராம் வருது. அதே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒய்ஹெச்சு நெட்டச்சுன்னு வரும். எக்ஸ்எச்சு நெட்டச்சுங்கிறதுனால ஏவோட வேல்யூ தான் பியோட வேல்யூ விட அதிகமாக வரும். ஏன்னா நம்ம x²/a² + y²/b² போடுவோம். அதே நம்ம ஒய்ஹெச்சில் டைக்ராம் வர மாதிரி இருந்தால் y²-ஓட வேல்யூ ஃபஸ்ட்டில் வரும், ஏவோட வேல்யூ அடுத்ததாக வரும். ஓகேவா? அது அந்த சம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ தான் பியோட வேல்யூ விட அதிகம். இப்போ மையமும் இருக்குது, குவியமும் இருக்குது. இதிலேருந்து நீள்வட்டத்தின் சமன்பாடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, x²/a² + y²/b² = 1. x²/a² வேல்யூ 9 + y²/b² வேல்யூ 5 = 1.